அம்மா அப்பா ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து எங்கிட்ட பேச சொல்லுப்பா. அர்ச்சனா அவர்கள் தன்னோட மகளோட க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் பூந்து ஒரு பயங்கரமான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்ச்சனா அவர்களோட மகள் சாரா ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கியூஏ செஷன் நடத்தினாங்க. அதில் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்க அதுக்கெல்லாம் அசராமல் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு நபர் திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டு அவங்களையே ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கு அர்ச்சனா பயங்கரமாக விட்டு விளாசிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வில் யூ மேரி மீ ப்ளீஸ் ஆன்சர் அண்ட் டோன்ட் லெட் மீ ஹேங்கிங். அதாவது நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் தூக்கில் தொங்குறதுக்கு காரணமாயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சாரா உடனே அவங்க அம்மா கிட்ட காட்டியிருப்பாங்க போல டக்குன்னு அவங்க அம்மா அந்த வீடியோலேயே ஒரு சின்ன பதிவையும் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு 15 வருஷம் கழிச்சு கரெக்டாக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு போட்டு அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஹேவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வார்த்தையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபன்னுக்காக இப்படி ஒருத்தரை பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பாவிகளா இப்படியெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ 13 வயசு தான் ஆகுது. ஏண்டா இதெல்லாம் கேள்வி கேட்கணுங்கிற வசதியே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்கும்போது பார்த்து கேள்வி தம்பி இல்லைன்னா இப்படி தான் நோஸ் கட் ஆகணும் பயங்கரமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா இதுக்கு கோவப்பட்டு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக பேசி நோஸ் கட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு தக்லேஃபே பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா தன்னோட ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்துட்டு இருக்காங்க, அப்பப்போ விஜய் டிவியில ஆங்கராக இருந்துட்டு இருக்காங்க. இது போக மூவிஸ் வாய்ப்பு வந்ததுன்னா அந்த மூவிஸ்ல எல்லாம் நல்லா நடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அவங்களோட கெரியர் பிக் பாஸ்க்கு அப்புறமா அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீசன் பிக் பாஸ்ல அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு பட் வராம போயிட்டாங்க. சோ அடுத்த அல்டிமேட் சீசன்ல வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் கோட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.